ஆளுநரை திரும்பப் பெறுவதில் பயன் இல்லை, ஆளுநர் பதவியையே திரும்பப் பெற வேண்டும். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் சீமான் பேட்டி. சொல்லுங்க. இல்லை, இது உங்களுக்கு தெரியும், ஐயா கலைஞர் இருக்கும்போதே முயற்சி பண்ணாங்க. அந்தப்போ இவங்க அதிகாரத்தில் இல்லை, பிஜேபி கடுமையாக போராடி, உங்களுக்கு தெரியும் அது ராமர் பாலம்பாங்க, அதை தொடவிடும், எங்களுடைய பண்பாட்டு சின்னம் அதெல்லாம் பேசுவாங்க. அது இப்போ பாருங்கள், இப்போ தீர்மானம் போட்டிருக்காங்களா, நாளை காலையில் சுப்பிரமணிய சாமி எப்படி பேசுகிறாருன்னு பாருங்கள். அதனால் மேலே அதிகாரத்தில் இவங்க பங்கேற்று இருக்கும்போதே அதை கொண்டு வர முடியல, அவ்வளவு இடையுது. இப்போ அவங்கக்கிட்ட அதிகாரம் இருக்குது, செயல்படுத்த விடுவாங்களாங்கிறது தெரியல. அது பார்க்கணும், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ செவிலியர்களுடைய போராட்டம் தெரிவிக்க, அது நியாயமான போராட்டம். அந்த போராட்டத்துக்கு ஒவ்வொரு முறை நடக்கும்போதும் நாங்கள் கூட இருந்திருக்கோம். இப்போ இம்முறையும் கூட சென்னையில் நடந்ததுக்கு, இப்போ எல்லா ஊர்களையும் இப்போ கன்னியாகுமரியில் நடக்குது. எங்கள் கட்சி அவங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்குது, அவங்க கோரிக்கை ரொம்ப நியாயமானது. நம்ம எடுக்கும்போது நிரந்தர பணியாளராக ஆக்குன்னு சொல்லி தான் எடுத்தாங்க. இப்போ அது ஒப்பந்த பணியாக இப்போ இது பண்ணிவிட்டு 2400 பேருக்கு மேலே பணி நீக்கம் செஞ்சுருக்காங்க. மறுபடியும் அவங்க தான் கேட்குறாங்க, எங்களை நிரந்தர பணியாளராக ஆக்குங்கன்னு சொல்கிறாங்க. இந்த துறையில் மட்டும் இல்லை, செவிலியர் மட்டும் இல்லை, மருத்துவர்கள், ஆசிரிய பெருமக்கள் எல்லாருமே ஒப்பந்த பணியாளராக தான் எடுக்கப்படுறாங்க. அதுக்கு ஒரே காரணம் வந்து நிரந்தர பணியாளராகி ஓய்வு பெறும்போது ஓய்வூதியம் கொடுக்கணும், அதுக்கு உங்ககிட்ட நிதி இல்லை. அதனால தான் 58 வயசு 59 வயசு ஆக்குனாங்க, அப்புறம் 60 வயதாக நீட்டிக்கிறது காரணம் இதுதான். அதனால் அவங்க போராட்டம் நியாயமானது, அந்த கோரிக்கையை ஏற்ற அரசு செயல்படுத்தணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. சார், வாரிசு துணிவும் அளவுக்கு அதிகமாக வந்து பிரமாண்டப்படுத்தப்பட்டிருக்கு, அந்த ரிலீஸ் படம் வந்து அளவுக்கு அதிகமாக பிரமாண்டப்படுத்தப்பட்டிருக்கு, அதை பற்றி நினைக்கிறீங்க? அதாவது நிறைய முதலீடுகள் கொட்டி எடுத்திருக்கிறாங்க அந்த படத்தை. அதை சந்தைப்படுத்தும் போது பெரிய அளவுக்கு விளம்பரம் செஞ்சால் தான் அது மக்களை இழுத்து இந்த வசூலை எடுக்க முடியும், அதுக்காக செய்யப்படுது. அதை தவிர்க்க முடியாத ஒன்று தான், தவிர்க்க முடியாதது அதான் நடக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன். சார், சமீப காலமாக திரு அண்ணாமலையும் சீமான் அவர்களும் வந்து பத்திரிகையாளர்களை வந்து தரக்குறையாக பேசுகிறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அவருடைய பதவி. இப்போ தரக்குறையாக எதுவும் பேசலையில, இப்போ இல்லை, பல பல இது தம்பி வந்து தம்பி அவர் கேள்வியாளர்கள் வந்து எப்பவுமே, இப்போ நான் முன்னாடி நிற்கிறேன், எனக்கு ஒரு அறம் இருக்கணும், நாகரிகம் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஊடகவியலாளர்களுக்கு அந்த அறமும் நேர்மையும் இருக்கணும். என்னத்தையும் அது கேட்கக்கூடாது, நீங்கள் இந்த கேள்விதான் கேட்கணும், புறணி பேசக்கூடாது. உங்களை பற்றி அவர் சொல்கிறாரு, உங்களை பற்றி அவர் சொல்கிறாரு, இதை கேட்குறதுக்கு இதுக்கு அதில் தான் அவர் கோவப்படுறாரு. தேவையில்லாமல் ஒருத்தரை வந்து நம்ம ஊடகவியலாளர்கள் வந்து எதிர்க்கணும், பகைச்சிக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. கேட்கும்போது இப்போ எத்தனையோ நேர்காணலில் நம்ம சந்திக்கிறோம், தொடர்ச்சியாக ஊடகவியலாளர் சந்திக்கிறோம், யாரை நம்ம யார் மேலே கோவப்படுறோம், அவசியமற்ற கேள்விகளை திரும்ப திரும்ப அதே கேட்டுக்கும்போது அது இவரையும் கேள்வி கேட்க விடுறதில்ல, இவரையும் கேள்வி கேட்க விடுறதில்ல, இவரையும் கேட்கல, நீங்களே கேட்டுட்டு இருந்தா அப்போ இறப்பா மற்றவங்க கேட்கணும்னு வரும்ல. சரிங்க, தொடர்ச்சியாக திமுகவையும் அதிமுகவையும் விமர்சனம் பண்ணிட்டு வரீங்க, சில சமயங்களில் பாஜக பிஜேபி நீங்கள் விமர்சனம் இல்லை, நீங்கள் யாரை மாற்று கட்சியாக நீங்கள் நாங்கள் தான் தெரியுது, நாங்கள் தான் மாற்று, நான் எதுக்கு ஒரு கட்சியாக நேற்று வந்து கவர்னர் வந்து சனாதன தோன்ற தமிழகம் சொல்லியிருக்காரு, எதை சரியாக பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். சனாதன தர்மத்தை எதிர்த்த முதல்ல வேதம் என்னோட தான், எங்களுடைய ஞானிகள் சித்தர்கள் யோகிகள் எல்லாருமே சனாதன கோட்பாடு. நீங்கள் பிறப்பின் அடிப்படையில் பேதம், என்னுடைய மறை சொல்லுவாங்க, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்குங்குது, பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகுது ஓம்புகங்குது. நீங்கள் சாதி இரண்டொழிய வேரிலேன்னு எங்கள் அறிவு மூதாட்டி அவைப்படுறான். அந்த காலத்துலேருந்து நாங்கள் இதான் பண்ணுறோம், பறச்சியாவது எதடா, பணத்தியாவது எதடா, இறைச்சி தோல் எலும்பலே இலக்கமிட்டு இருக்கும்னு சிவாக்கியர் பாடுறாரு. இதை விட என்ன, நாங்கள் சனாதனத்தை எதுக்கிறதுக்கு இதை விட என்ன, நீ தான் அதை கொண்டுட்டு வந்த, தலையிலிருந்து நான் பிறந்தேன், நீ தோலிலிருந்து பிறந்தவன், அவன் தொடையிலிருந்து பிறந்தான், அவன் காலிலிருந்து பிறந்தவன் சொன்னது நாங்களா நீயா? சும்மா திங்கிற சோத்துக்கு வாங்குற சம்பளத்துக்கு வேலை இல்லைன்னா என்னத்தையாவது பேசிருக்கிறது. மத்திய சட்ட அமைச்சரை வந்து திமுக அரசு சார்பில் வந்து பிரதிநிதிகள் சந்திச்சிருக்காங்க, அதனால மாற்றம் ஏற்படுமா? ஆளுநரை பற்றி ஆளுநர் அவங்க விருப்பம் போல தான் இயங்குறாரு, அவங்க இதில் மகிழ்ச்சி அடைகிறாங்க. நம்ம முதல்வர் 2 அதிகாரத்தை செலுத்துது, ஆளுநரை வச்சுக்கிட்டு இன்னொரு அரசு நடத்தணும்னு நினைக்கிறேன், அவங்க ரசிப்பாங்கல்ல, அதுதானே பிஜேபி விரும்புது.
அதனால் அவங்க நான் என்ன ஆளுநரை திரும்ப பெற்று பயனில்லை, இந்த பதவியே திரும்ப பெறணுங்கிறதா என்னுடைய கோரிக்கை. காரைக்குடி நியூஸ் 360 இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.